நம்ம நினைக்கிற பார்க்க போறோம்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2023 ஒரு மாபெரும் வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்திய விமானப்படையிலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க. 4 இயர் ஜாபுக்கு, அதாவது அக்னிவீர் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எனிவன் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஆன் பண்ணி இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பு வந்து ஆஃப்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம், இந்த வேலை வாய்ப்பு போஸ்ட் நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எவ்வளவு, சேலரி டீடெயில் எவ்வளோ, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம், அப்ளை பண்ண டேட் எப்போ, இதில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷனும் கொடுக்கணும். நம்ம இப்போ இந்த வாய்ப்பு போஸ்ட் நேம் பார்க்கலாம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அக்னிவீர் வாய் நான் கம்பார்ட்மெண்ட் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 28 டிசம்பர் 2002 தொடங்கி டேட் ஆஃப் பர்த், 28 ஜூன் 2006 வரைக்கும் டேட் ஆஃப் பர்த் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு மேக்ஸிமம் 21 வயசுக்குள்ளே இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு வந்து 30,000 ரூபாய் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் இயருக்கு வந்து 33,000 ரூபாய் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 36,500 ரூபாய் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் இயருக்கு வந்து 40,000 ரூபாய் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு செட்டில்மெண்ட் அமௌண்ட் வந்து கிளாஸ்டா நீங்கள் போகும்போது எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் மொத்தமாக சேர்த்து 10 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸ் 1 ரிட்டன் டெஸ்ட், பேஸ் 2 ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட், பேஸ் 3 ஸ்ட்ரீம் சூட்டபிலிட்டி டெஸ்ட், பேஸ் 3 ஸ்ட்ரீம் சூட்டபிலிட்டி டெஸ்ட், பேஸ் 4 மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து மென்ஷன் பண்ணலாங்க, யாருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19/8/2023 ஆகஸ்ட்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 1/9/செப்டம்பர் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு டவுட் வந்து டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மட்டும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அது கிளிக் பண்ண இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டெவலப் பண்ண லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டெவலப் பண்ணி உங்கள் நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஃபோட்டோ, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், பெர்மனண்ட் அட்ரஸ், ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக ஜென்டர் எல்லாமே அதில் கரெக்டாக சப்மிட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து சென்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் எங்களுக்கு கொடுத்துருக்குறோம்.